நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆந்திரா மாநிலம் பிரகாசம் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் பாஸ்கரா. இவருடைய வயது வந்து 38. மருத்துவரான இவர் கரஞ்சேடு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வந்து பணி செஞ்சுட்டு வர்றாரு. பாஸ்கருடைய மனைவி தான் மருத்துவரான பாக்கியலட்சுமி. இவங்க குண்டூர் மருத்துவக் கல்லூரியில துணை பேராசிரியராக பணிபுரிந்து வராங்க. மருத்துவ தம்பதிகளான பாஸ்கர் மற்றும் பாக்கியலட்சுமி இருவருமே இணைந்து கிராமப்புற மக்களுக்கு நோய் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு செய்வது, மருத்துவ முகாம்கள் நடத்துவது என சமூகம் சார்ந்த பார்வையுடன் பல்வேறு பணிகளையும் மேற்கொண்டு வந்திருக்காங்க. கரஞ்சேடு மாவட்டத்தில் போன வருஷம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டாங்க. அவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இரவு பகல் பாராமல் வந்து அவங்களுக்கு சிகிச்சை அளித்து அவங்களுக்கு நம்பிக்கை அளித்து பல பேரை வந்து இந்த கிராமத்தை சேர்ந்த பல பேரை வந்து காப்பாற்றியிருக்காரு இந்த டாக்டரான பாஸ்கராவ். மருத்துவர் என்பதையும் தாண்டி கிராம மக்கள் மீது பாஸ்கர் காட்டிய அன்பும் அக்கறையும் அவரை கரஞ்சேடு கிராமத்தின் குடும்பங்களின் ஒருவராகவே இணக்கமாகிவிட்டது என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்க அந்த கிராமத்திற்குரிய மக்கள் மேல வந்து அன்பு காட்டியிருக்காரு. ஸோ இதன் காரணமாக தற்போது இவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் எல்லாருமே வந்து தடுப்பூசி போட்டுக்கிட்டாங்க. டாக்டர் வந்து நம்மளுடைய நல்லதுக்கு தான் சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக இப்போ எல்லாருமே வந்து தடுப்பூசி போட்டுக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இவர் அப்பப்போ கரஞ்சேடு கிராமம் மட்டும் இல்லை சுற்றி இருக்கக்கூடிய பல கிராமங்களுக்கு போயிட்டு கொரோனா குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துது, தடுப்பூசி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுது, இப்படி வந்து கொரோனா நோய் தொற்று சம்மந்தமான பல விஷயங்கள் வந்து செஞ்சுட்டு வந்திருக்காரு. ஆனால் இப்படிப்பட்ட மருத்துவருக்கு இப்படி கிராம கிராமமாக போய் கொரோனா நோய் தொற்று பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த இவருக்கு கடந்த ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதியும் வந்து கொரோனா நோய் தொற்று பாதிப்பு வந்து உறுதியாச்சு. அதே போல் இவருடைய மனைவிக்கும் வந்து கொரோனா நோய் தொற்று உறுதியாச்சு. ஆனால் இவங்க மனைவிக்கு அந்தளவுக்கு ரொம்ப பாதிப்பு இல்லை, ஆனால் இவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப மோசமான பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அதனால் உடனடியாக இவர் வந்து ஏப்ரல் 30ஆம் தேதியை வந்து குண்டூர் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தாங்க. அங்கே நாளாக அவருடைய உடல்நிலை ரொம்ப ரொம்ப மோசமாகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மருத்துவமனையிலே ஆக்சிஜன் உதவியுடன் வந்து சிகிச்சை அளித்தாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ரெம்டெசிவிர் மருந்து கொடுத்தும் சிகிச்சை அளித்தாங்க. அப்படி இருந்தும் அவருடைய உடல்நிலை வந்து தேரவே இல்லை. இதனால் மே மாதம் 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா விஜயவாடாவில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் ஒன்று அவளை வந்து சேர்த்தாங்க. அங்கேயும் சில நாட்கள் வந்து ஆக்சிஜன் உதவியோடு வந்து பாஸ்கராவுக்கு வந்து சிகிச்சை அளித்தாங்க. அங்கே தான் அவருக்கு வந்து நுரையீரல் தொற்று பாதிப்பு அதிகமாயிருக்கு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சாங்க. அதைத் தொடர்ந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு யசோதா மருத்துவமனைக்கு அவரை மாற்றப்பட்டாங்க. ஸோ யசோதா மருத்துவமனைக்கு போன உடனே வென்டிலேட்டர் உதவியுடன் அவருக்கு வந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. மீண்டும் 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் இருக்கக்கூடிய கஞ்சிப்பள்ளி மருத்துவமனைக்கு உயர் சிகிச்சைக்காக வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காரு. கஞ்சிப்பள்ளி மருத்துவமனையில் மிகவும் ஆபத்தான நிலையில் தான் அவர் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். பாஸ்கருடைய நுரையீரல் வந்து ரொம்ப மோசமாயிருச்சு, இதனால் அவருக்கு உடனடியாக வந்து நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்களும் சொல்லிட்டாங்க. இந்த நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கு கிட்டத்தட்ட 1.5 கோடியிலிருந்து 2 கோடி ரூபா வரைக்கும் செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பாஸ்கரோட மனைவி என்ன செய்யறது அப்படின்னு தெரியாமல் இந்த பணத்துக்கு நான் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி தவிச்சிருக்காங்க. இந்த தகவல் வந்து கரஞ்சேடு கிராமத்துக்கு தெரிஞ்சிருக்கு. உடனே அந்த கிராம மக்கள் எல்லாருமே வந்து ஒரு மீட்டிங்கை போட்டு நம்ம டாக்டருக்கு எப்படியாவது உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாளில் அவங்கக்கிட்ட இருந்த பணம் நகை எல்லாத்தையுமே விற்று கிட்டத்தட்ட வந்து 20 லட்சம் ரூபா வந்து கரஞ்சேடு இருக்கும் கிராமத்தை சேர்ந்த மக்கள் வந்து பாஸ்கருடைய உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவியான பாக்கியலட்சுமிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது போக சுட்டு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராம மக்கள்கிட்டையும் வந்து எல்லாருமே வந்து உதவியும் செஞ்சு கேட்டிருக்காங்க. அது போக இவருடைய மனைவியான பாக்கியலட்சுமியும் க்ரௌட் ஃபண்டிங் அப்படிங்கிற தளத்தல் மூலமாக தன்னுடைய கணவருக்கு இந்த மாதிரி பண உதவி தேவை அப்படிங்கிற மாதிரியும் அவங்க அது மூலமாகவும் பணத்தை வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி கரஞ்சேடு கிராம மக்களே வந்து ஒரு மருத்துவருடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி நிதி திரட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து தினமும் வந்து பேப்பரில் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. டிவிலையும் வந்து அதை பற்றின செய்திகள் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த இதை பார்த்த வந்து ஆந்திரா முதலமைச்சரான ஜெகன்மோகன் ரெட்டி என்ன சொன்னாங்கன்னா, யாரும் அலைய வேண்டாம், எங்கேயும் வந்து சுத்த வேண்டாம், மொத்த பணத்தையுமே நானே தரேன், 2 கோடி ரூபாயும் வந்து அரசாங்கமே வந்து ஏற்கும், அவருடைய மருத்துவ செலவு முழுவதுமே வந்து அரசாங்கமே ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை வந்து தற்போது வெளியிட்டிருக்காரு. முதல்வரான ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய இந்த அறிவிப்புக்கு தற்போது ஆந்திரா மருத்துவர்கள் சங்கம் நன்றியும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் வந்து ஜெகன்மோகன் ரெட்டியை பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே கூட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். முடிந்தாலும் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.